நீங்க தொடர்ச்சியாகவே திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை மிக கடுமையாக எதிர்ப்பவர். ஆனா மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இருக்கா? அப்ப நீங்க திரை நட்சத்திரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, நல்லவர்கள் வரணும் அப்படின்ற ஒரு அழைப்பு இருக்கு. ரஜினிய அழைக்கிறார், ரெண்டு மாபெரும் நட்சத்திரங்கள் ஒன்னு சேர்ந்தா முன்பு சொல்லப்பட்ட அந்த வெற்றிடத்தை அவங்களால நிரப்ப முடியாதா? ஐயா, இப்ப இந்த நல்லவர்கள் அழைக்கிறார் அப்படின்னா இந்த நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் அல்லது இது யார் ஸ்கேன் பண்றது, யார் ஸ்க்ரூட்னி பண்றது, இது யார் அட்வான்ஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நல்லவர்கள்னு யார் ஒரு அடையாளம் காட்டுறாரு? ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், ஆகச்சிறந்த ஒரு திரைப்பட கலைஞர், இயக்குனர், எல்லா வல்லமையும் உள்ள சகலகலா வல்லவன் தான் அண்ணன் கமலஹாசன். வெளியில இருக்க கூடாது, வரணும், உங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் நம்மளுடைய ஆட்சியில எந்த நெருக்கடியும் இருக்காதுன்னா இந்த நல்லவர்கள்ல நேர்மையாளர்கள் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி ஐயா, இப்ப அவங்க வந்து இப்ப சகாயம் ஐஏஎஸ் ஐயாவை இவர் அழைக்கிறார், இவர் நல்லவர் முடிவு பண்ணிட்டாரு. சகாயம் ஐஏஎஸ் ஐயா கமலஹாசனே நல்லவர்கள் ஏற்றுக்கிட்டாரா? இப்ப நல்லவர் தான், இப்ப நல்லவர்களுக்கு எல்லாம் இதுல உச்சத்துல இருக்கிற அண்ணன் கமலஹாசன் யாரு அக்மாச்சு, யாரு அக்மாச்சு சான்றிதழ் யாரு கொடுத்தா? இந்த கமலஹாசன் வந்து நல்ல சொல்லிக்கிறார்னா அவரு தான் சொல்லிக்கிறார், அவரு மற்றவங்க தானே இவரை நல்லவர்கள் சொல்லணும். இப்ப அவரு தன்னை நல்லவர்னு சொல்லிக்கிட்டு மற்ற நல்லவங்களே என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லையா, இப்ப வந்து நீ உண்மையே திரைப்பட நடிகர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, திரைப்பட நடிகர்கள் எந்த கருத்துகளிலும் உறுதிப்பட்டு செயல்பட மாட்டார். அவர்களுக்கு என்று அடிப்படை அரசியல் நோக்கமோ அல்லது கோட்பாட்டு தத்துவ கொள்கை சார்ந்த எந்த முனைப்பும் இல்லாத ஒரு சாதாரண பிழைப்புவாதிகள் பெரும்பாலும் நடிகர்கள் இருப்பாங்க. இது ஒரு புதுவித தீண்டாமையா இருக்கே தனியரசு, ஒரு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவே ஒதுக்கி வைக்கிறது இருக்குல்ல, இது இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இங்கிருந்து வருகிறவர்கள் எவருக்கும் பெரிய தெளிவு இருக்காது, புரிதல் இருக்காதுன்னு சொல்றது சரியா இருக்குங்களா? அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து பேசுறது சரியா இருக்குமா? இல்ல, சாதாரண பிழைப்புவாதிகள், நான் சொல்றது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயாவும் புரட்சித்துறை அம்மாவுக்கு அடுத்து சொல்றேன், நீ இந்தியாவில் வேற எந்த ஒரு கட்சியும் கூட ஆளுகிற கட்சி அல்லது எதிர்கட்சின்னு நடிகர்கள் கட்சி இருக்கவே இருக்காது. இப்ப நம்ம ஒரு மிகச்சிறந்த இந்த தமிழ் பண்டிகையுடைய கலை உலகத்தின் பிதா மகன் நம்ம எல்லாரும் போற்றி வணங்குகிற ஐயா சிவாஜி கணேசன் ஐயாவோட ஒரு உயர்ந்த நடிகர்கள் மக்கள் செயலாளர்களை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி அவங்களே அரசியல்ல இங்கே நம்ம ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பை கூட இந்த மக்கள் தராத கூட நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க அடுத்தடுத்து நீங்க விஜயகாந்தன் கூட நம்ம இப்படி உணர்ச்சி வசப்படுவாங்க, நார்மல் நல்லவர் தான், நேர்மையானவர் தான், அரசியல் பயணத்துல அவருக்கு உடல்ல பாதிக்கப்படும் நான் முன்பே சொன்னேன், ரஜினி நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன். அதே மாதிரி ரஜினியாக சொன்னதான உடல் வலிமையின் மன வலிமையும் இல்லாத சூழல்ல வயோதிக காலத்துல கட்சியை துவக்க முடியாத அரசியல் மிக கடுமையான ஒரு சோதனையான துறை நீங்க வரா வேணும்னு நான் அந்த அந்த அர்த்தத்தோடும் நான் சொன்னேன். அதே மாதிரி இப்ப அவரு இப்ப இப்ப அதுக்காக வருந்தி முடங்கி நம்ம பாவம் மறைஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழலை பார்த்தோம். அவர் வருந்தவும் இல்ல, மறைவாவும் இல்ல, முடங்கி போயும் இல்ல, அவர் சமூக இடைவெளிக்காக வீட்டுல இருக்கிறார். அவர் எதுக்காக வருந்தினாரு? ஐயோ அரசியலுக்கு வந்துட்டேமேன்னு வருந்தினாரா? தனியரசா புரிஞ்சுக்கிறாரா? அப்படி இல்லையா, 140 கோடி மக்களும் யாரும் ஒதுங்கி இருக்கிறார். தேசத்தில் அவர் எந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று கருதுகிறாரோ, எந்த நாட்டு மக்களினுடைய வறுமையை துயரத்தை துன்பத்தை போக்கிட தான் அரசியல் கட்சியை துவங்குகிறேன், ஆட்சி அமைச்சு வர வேண்டும் என்று கருதுகிறாரோ அந்த மக்கள் இயக்கிறாங்க. அவர்களுடைய எல்லா 24 மணி நேரமும் இயல்பான வாழ்க்கையை இயங்குகிற ஒரு மக்கள் தளத்தில் இருந்து இவர் ஒதுங்கி இருப்பது என்பது அந்த மக்களின் மீது பற்றத்து அந்த மக்களை இவருடைய உணர்வுகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒதுங்கி இருப்பதே ஒரு தெரிஞ்சுறாங்க. அப்ப சமூகத்தை நேசிக்காத, மக்களை நேசிக்காத, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தன் அரசியல் பயணத்தில் தொடர விரும்பாத ஒதுங்கி இருக்கிற மறைந்திருக்கிற ஒரு ரஜினி எப்படி நீங்க கட்சி ஆரம்பித்து எப்படி ஆட்சியிலிருந்து வர முடியும், யார் மக்கள் வாக்களிப்பாங்க? ஆகவே மக்கள் ரஜினியை ஒதுக்கிட்டாங்கிறதால அண்ணன் ரஜினி ஒதுங்கி இருப்பது நல்லது, பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஆனா ரெண்டு விஷயத்த சொல்றீங்க, நான் அதை கடந்து போறேன். ஒதுங்கி மறைந்து அப்படின்றீங்க, நீங்க அவர் இல்லத்துல இருப்பதையே மறைவு அப்படின்னு சொல்றீங்களான்னு எனக்கு புரியல. நான் அதை தாண்டியே கேட்கிறேன், அவர் கட்சி தொடங்காம இருக்கலாம், ஆனால் கட்சி தொடங்கி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த மக்கள் நீதி மையத்திற்கு அவங்க ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க, என்ன ஆதரிங்கன்னு சொன்னா அந்த ஆதரவு கிடைச்சா எப்படி இருக்கும்னு கேக்குறேன். இப்ப அவங்க வந்து நடிகர்கள் ஒரு ரஜினியும் மோடி ஐயாவும் நண்பர்கள்,
रजनी இவர் வேற எதிர்மறையாக நீங்களே சொல்லிட்டீங்க இந்துத்துவ ஐடியாலஜிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான கெஜ்ரிவாலனை மம்தா பானர்ஜி அம்மாவை நாடு முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான ஒரு ஒரு உற்போக்கு சக்திகளை ஜனநாயக சக்தியில சந்தித்து விட்டு கட்சி ஆரம்பிக்கிறதாக அண்ணன் கமலஹாசன் சொல்றாரு. அப்ப கொள்கை சார்ந்து பாஜகவை மோடியை இருத்துவிட்டு இது மோடிக்கு எதிரான கமலுக்கு தன்னுடைய நீடகர நண்பன் கமலுக்கு எப்படி ரஜினி ஆதரிப்பாரு? நாத்திகவாதி அல்ல பகுத்தறிவாதி அப்படின்றார். அதுவே ஒரு விதமான சமிக்கை இல்லையா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இவர் பாஜகவுக்கு எதிரி இவர் பாஜகவுக்கு ஆதரவுன்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் நாத்திகவாதி இல்லன்றாருங்க. கமல் சொல்றார் நான் நாத்திகவாதி இல்லன்றார், பகுத்தறிவாதின்றார். அதுதானே நடிகர்கள், அதனாலதான் இந்த நடிகர்கள் சம்பாதிக்கிறது. நாட்டு மக்களுக்கு நான் தொடர்ந்து வலியுறுத்துறேன், மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சாதாரண நடிகர் இருந்து பெரிய நடிகர் வரைக்கும் அரசியல் ஏற்றுக்கிறீங்க சொன்னீங்க. மத்தபடி கடைக்கு கூப்பிடுங்க, நகைக்கடை தரங்க, ஜவுளி கடை தரங்க, இந்த மாதிரி ஒரு நட்சத்திர நிகழ்ச்சியில் கலை விழாக்களை நடத்துங்க, பொழுதுபோக்குக்காக அவங்களோட உறவாடுங்க, தவறு இல்லை. அரசியல் அப்படின்னா நடிகர்கள் ஒவ்வாதவர்கள், நடிகர்கள் தீண்டத்தகாதவர்கள், நடிகர்கள் அரசியலில் இதுவரைக்கும் மக்கள் நேசிக்காதவங்க. அதிமுக கூட்டணியில தான் நீங்க போட்டிட்டீங்க. அதிமுக கூட்டணிக்கு சாறை சாறையா படைபடையா திரை நட்சத்திரங்கள்லாம் பிரச்சாரங்களுக்கு அழைச்சிட்டு போனீங்க. மக்கள் நிராகரிக்கிற ஒருத்தரையா பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போறீங்க அவ்வளவு செலவு பண்ணி? அதுதான் இப்ப நான் அதான் சொல்றேன். இங்க வந்து கூட்டம் சேர்த்து நம்ம அழைச்சிட்டு போகலாம், அதற்கான கட்டணத்தை கொடுத்துருவோம்ல. இப்ப நீங்க யாராவது கட்டணம் இல்லாமல் எந்த நடிகரும் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க? கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, மக்கள் நலனுக்காக தான் வீட்டிய பொருளில் இருந்து செலவழித்து பிரச்சாரத்துக்கு எந்த நடிகர்கள் வருவாங்க, எந்த நடிகைகள் வருவாங்க? அவர்களுக்கான கட்டணம் ஒரு இடத்துல பேசுவதற்கு 10,000, 20,000, 50,000 அவருடைய தகுதிக்கேற்ப திரைப்படத்தில் நடிப்பதை போல இருக்கும், சின்ன பிரிவில் நடிப்பதை போல இருக்கும். அவங்களுடைய கட்டணத்துக்கு அவங்க வந்து பேசுறாங்க. அவங்க யாரு நடிகர்களினுடைய அரசியல் தாக்கத்தை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி ஒரு மூன்றாவது அணி, கமலஹாசன் அவர்கள் சொல்றது நீங்க மூணாவது அணிலாம் இல்ல, நாங்க தான் முதல் அணினே சொல்றார். மக்கள் நீதி மையத்தை மையப்படுத்தி ஒரு அரசியல் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கூட்டணிகள் பல கட்சிகள் வந்து சேர அப்படி வாய்ப்பு இருக்கா? நான் ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப கமலை பிடிக்குமையா, கமலுடைய வார்த்தைகள் பிடிக்கும், அவருடைய நிலைப்பாடு மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா அவரு கூட பாருங்க, ஒரு அறிவிச்ச உடனே உடனடியாக மக்கள் நீதி மையத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் அறிவித்தார். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? இப்பவும் பாருங்க, அவ்வளவு ஜனநாயக தன்மையோட எந்த யதார்த்தத்தோட மக்களுக்காக கடமையாற்ற கட்சி தொகுத்தின மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் கூட முதல்வர் வேட்பாளர் அறிவித்து தான் முதல்வராக வேண்டும் என்பதற்காகவே மக்களை சந்திக்கிறார்னாலே ஒரு சுயநலம் அல்லவா? இல்லங்க, ஒரு தவறு நாடகம் இல்ல. தனியரசு அங்க இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அததான் ஒரு பிரஸ்ல சொல்றார். என்ன இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, முழு அதிகாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு. அதை வேண்டான்னு சொல்ல சொல்றீங்களா? அப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்க? இங்க பாருங்க, பயந்துட்டாரு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கூட இவரால ஏத்துக்க முடியல, எவ்வளவு பயம் பாருங்க அப்படின்னு தனியரசு சொல்ல மாட்டாரா? சரி பரவாயில்லையா. நான் இப்ப இப்ப என்ன சிக்கலாம்யா, தமிழ்நாட்டுல இருக்கிறது ஒரே ஒரு முதல்வர் நாற்காலி தான், முதல்வர் பதவி ஒண்ணுதான் அரசியல் சாசனப்படி. எல்லா கட்சிக்காரனும் அந்தந்த தேர்தல் பொதுக்குழு கூட்டி பட்டியல் ஒட்டி எல்லாம் இந்த கட்சிக்கு நான் இவருதான் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டா, எப்படி நீங்க கூட்டணி அமைப்பீங்க? இப்ப நீங்க திமுகவில் ஒருத்தர், அதிமுகவில் ஒருவர், மூன்றாவது அணிக்கு கமலஹாசன். இப்ப நாளைக்கு டிடிவி நான் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாரு, நாட்டுல சீமானையா நான் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியில பல்வேறு பாஜகவில் பாரதிய ஜனதா கட்சி உள்ள முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிற அவங்க தேசியத்துல முடிவு கொண்டு சொல்றாங்க. எல்லா கட்சிகளையும் தனியரசு கூட தமிழ்நாடு கொங்கலிங்கக்காரன் சார்பா என் தேர்தல் கொடுக்கணும், நான் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சு என் தொண்டர்கள் என்ன அப்படிதான் அறிவிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் முதல்வர் வேட்பாளர் அறிவித்த பிறகு நீங்க எந்த கூட்டணி அமைப்பு மக்கள்கிட்ட போவீங்க? இதுதான் இந்த நடிகர்கள் அல்லது இந்த திரைப்படம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் சீர்கிடுவதற்கு பேசலாம். தனியரசு எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், VK Digital, ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட
அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.